என் அன்பு பிள்ளையே, ஒரு நாளும் எடுக்க நினைத்த முயற்சியில் இருந்து விடுபட நினைக்காதே. முழுவதுமாக அதில் ஈடுபடு. எதற்காகவும் எந்த விதமான சூழ்நிலையிலும் கவலைப்படாமல் இரு. உன்னை இந்த அற்புதமான அழகான உலகத்திற்கு அறிமுகப்படுத்தியவன் நான். உன்னை நிச்சயமாக அனைத்திலும் இருந்து பாதுகாப்பேன். நீ விரும்பியது அத்தனையும் உனக்கு வழங்கப் போகின்றேன். எதற்காக இத்தனை நாட்கள் காத்திருந்தாயோ அது உனது வாயிற்கதவை தட்டப் போகின்றது குழந்தையே. விட்டு சென்ற உறவுகள் மீண்டும் உனது அன்பை புரிந்து கொண்டு உன்னை தேடி வரும் நேரம் இது. உனது வாழ்க்கையே ஒரு போராட்ட களம். அந்த போராட்ட களத்தில் இருந்து மீண்டு வந்திருக்கின்றாய். நீ பட்ட வேதனையில் இருந்து விடுபட்டு விட்டாய். உனது கர்ம பலன்களை முழுவதுமாக நான் ஏற்றுக்கொண்டேன் குழந்தையே. இனி உயரப்போகின்றாய். அனைத்திலும் வெற்றி பெறப் போகின்றாய். நான் அதை நடத்தி காட்டுவேன். நான் இருக்கின்றேன். நம்பிக்கையோடு இரு. நிச்சயம் வாழ்வில் உயர்ந்த நிலைக்கு போகப் போகின்றாய். பொறுமையாக இரு. இனி உன் வாழ்வில் அனைத்தும் நல்லதே நடக்கும் குழந்தையே. கலங்காதே. உன்னை நேசிப்பவரை மட்டும் நீ நேசித்தால் அது மனித குணம். உன்னை வெறுப்பவரையும் நீ நேசித்தால் அது தெய்வ குணம். நீ மானுடத்தை தாண்டிப்பார். தீமைக்கும் நன்மை செய்யும் மனம் வந்துவிட்டார் நீ தெய்வத்தின் அருகில் இருக்கின்றாய் என்று அர்த்தம். நம்முடைய தவறை ஒருவர் சுட்டி காட்டும் போது அமைதியாய் கேட்கும் அளவிற்கு பொறுமை இருந்தாலே போதும் குழந்தையே. செய்த தவறை மீண்டும் செய்யாமல் சரி செய்து கொள்ளலாம். சுயநலமான தகுதியற்ற விதண்டாவாதம் செய்யும் பிடிவாதமான மனிதர்களுடன் ஒருவன் பழகுவதை விட தனியாக இருப்பதே மேல். பணம் இல்லாமல் 10 நிமிடம் இருந்து பார். புரியும் பந்தமும் பாசமும். தியானம் மிக எளிமையானது, ஆனால் உன் மனம் மிக சிக்கலானது. அன்புக்கு உரியவர்களை ஒருபோதும் இழந்து விடாதே. ஏனெனில் அவர்களைப் போலவே இன்னொருவர் அமைவது கடினம் குழந்தையே. நாம் தேவையில்லை என்று சிலர் நம்மை நினைக்க துவங்கும் முன் விலகி நிற்க கற்றுக்கொள்வது சிறந்தது. வாழ்வில் எப்போதும் எப்படி இருக்கின்றோம் என்பது முக்கியமல்ல. ஏதேனும் பிரச்சனைகள் வரும்போது எப்படி நடந்து கொள்கின்றோம் என்பதில் இருக்கின்றது நமது மனதைரியம். உன்னை தாழ்த்துபவர்கள் முன்பு உயர்ந்து நில். உன்னை உயர்த்துபவர்கள் முன்பு பணிந்து நில். எதையும் அதிகம் விரும்பி விடாதே. காரணம், எதுவும் நமக்கான நிரந்தரமானவைகள் அல்ல. தர்மம் ஒருபோதும் செல்வத்தை குறைக்காது. மிகவும் பிடித்தவர்களிடம் மனம் விட்டு பேசு. மரண வலி கூட பறந்து போய்விடும் குழந்தையே. வார்த்தைகளின் மதிப்பு தெரிந்தவரோடு வாதம் செய். வார்த்தைகளால் வதம் செய்பவர்கள் முன் மௌனம் செய். அன்பு குறைய குறைய குறைகள் மட்டும் பிரகாசமாக தெரியும். விலக நினைப்பவர்களை முழு மனதோடு வழியனுப்பி விடு. விடாப்பிடியால் பிடித்து வைத்திருந்தால் உனக்கு வழிகள் மட்டுமே மிஞ்சும். வெற்றியின் படிகளை சொல்கின்றேன் கேள். முதலாவது படி தோல்வி. இரண்டாவது படி அவமானம். மூன்றாவது படி கடின உழைப்பு. நான்காவது படி தன்னம்பிக்கை. அடுத்தடுத்த படிகள் விடாமுயற்சி. கடைசி படித்தான் வெற்றி குழந்தையே. வாழ்வில் யாரையும் சார்ந்து வாழாதே. உன் நிழல் கூட வெளிச்சம் உள்ளவரை மட்டுமே உன்னோடு வரும். சிக்கல்களை எல்லாம் நீ கடந்து விட்டாய். உனக்கு நல்ல நேரம் வந்துவிட்டது குழந்தையே. பழகும் இடத்திலெல்லாம் நன்மையை விது. புரிந்தவர்கள் என்றாவது ஒரு நாள் அறுவடை செய்யட்டும். நீ செய்ய வேண்டிய அனைத்தையும் செய். உனக்காக என் அற்புதங்கள் வந்து கொண்டிருக்கின்றது. என் மீது நம்பிக்கை வை குழந்தையே. நான் உனக்கு அளிக்கப் போகும் இன்பங்களை அனுபவிக்க நீ தயாராக இரு. அதிகமாக கவலைப்பட்டு கொண்டிருக்கும் விஷயத்திற்கு விரைவில் உனக்கு தீர்வு கிடைக்கப் போகின்றது. நீ இப்போது கவலைப்பட்டாலும் உன் எதிர்காலம் சந்தோஷமாக அமையும். இது உன் தந்தையின் சத்திய வாக்கு குழந்தையே. கலங்காதே. யாரை தேடியும் நீ போக வேண்டாம். இனி உன்னை தேடியே அனைத்தும் வரும். இனிமேல் நீ நினைத்ததெல்லாம் நடக்கும். சோதனை முடிந்து உன் வேதனை தீர்ந்தது. இனி நீ செய்யப் போவது எல்லாம் சாதனையே. உன் வாழ்வில் நான் தீபத்தை ஏற்றிவிட்டேன். இனி உன் வாழ்வு மிக பிரகாசமாக இருக்கும். சகல சௌபாக்கியங்களும் உனக்கு கிடைக்கும். என் ஆசீர்வாதம் என்று உனக்கு உண்டு குழந்தையே. தாகம் தீரும் வரைத்தான் நீருக்கு மதிப்பு இருக்கும். சில உறவுகளுக்கு தேவை இருக்கும் வரைத்தான் பாசமும் இருக்கும். பிறகு செலவழிக்கலாம் என்று பணத்தை சேமிக்க முடியும். பின்னால் வாழ்ந்து கொள்ளலாம் என்று ஒரு நாளை கூட சேமிக்க முடியாது குழந்தையே. அடிப்பட்ட இதயத்திற்குத்தான் வழிகள் தெரியும். அடித்த கல்லிற்கு தெரியாது. அதுபோலத்தான் சில உறவுகளும் நம்மை காயப்படுத்தி விடுகின்றார்கள். நமக்கு வலிக்கும் என்று தெரியாமலேயே
சிலருக்கு வேஷம் போடும் புது உறவுகள் பல தேடி வருவதனால் பாசமான பழைய உறவுகள் மறந்தே போய்விடுகின்றது. கதியின்றி கலங்கி நிற்கின்றா எனது கரங்களை இருக்க பற்றிக்கொள் குழந்தையே. நான் உனக்கு நல்ல வழியை காட்டுகின்றேன், நல்ல உறவுகளை அனுப்பி வைக்கின்றேன். நான் வருவேன் உனக்காக, கலங்காதே. இதுவரை கண்ணீரை மட்டும் கண்ட நீ இனி உன் வாழ்வில் அற்புதங்களை காண்பாய். உன் வாழ்வில் மலர்கள் பூக்கப் போகின்றது, சோலைகளாய் மாறப்போகும் உன் மனம். இவற்றை உன்னுடன் அமர்ந்து நான் காண விரும்புகின்றேன். சில பிள்ளைகளை வரவைப்பேன், சில பிள்ளைகளை பார்க்க நான் உன் சாயப்பாவை தேடி வருவேன். அப்படி நான் பார்க்க வரும் என் பிள்ளை நீ, என்றைக்கும் நீ நன்றாக இருப்பாய் குழந்தையே. என் தங்கமே, மனம் புண்ணாகி போனதே என வருந்தாதே. இதோ என் மென்மையான கரங்களால் உன்னை வருடிக்கொண்டு உன் பக்கத்தில் தான் உனக்காக நான் இருக்கின்றேன். மிக விரைவில் உன்னை பொன்னாக்கும் நாள் வந்து கொண்டிருக்கின்றது குழந்தையே. நீ நினைத்தது நடக்கவில்லை, நாள் தள்ளிக்கொண்டே போகின்றதே என்ற மனக்குழப்பத்தில் இருந்து நீ வெளியே வா. உனக்கான அந்த நல்ல நாள் நிச்சயமாக உன்னை தேடி வரும். அதற்கு நான் பொறுப்பு. உன் விசுவாசம் மிகப்பெரியது. நீ என்னிடத்தில் வைத்த கோரிக்கைகள் நிறைவேறப் போகின்றது. நீ விரும்பியதெல்லாம் கிடைக்கப் போகின்றது. நீ எழும்பி பிரகாசமாக போகின்றா. உன் துக்கம் இனி விரைவில் சந்தோஷமாக மாறும். நான் உன்னுடனே இருக்கின்றேன். ஒரு நாள் உன் வாழ்க்கை அழகாக மாறும். இத்தனை நாட்கள் எதற்காக நீ காத்திருந்தாயோ அது உன்னை நிச்சயமாக வந்தடையும் குழந்தையே. சிறுவயது முதற்கொண்டே கஷ்டங்களை பார்த்து வளர்ந்து இன்று முன்னேறும் தருவாயில் ஏற்படும் தடைகளால் மனதைரியத்தை இழந்து வருகின்றார். துவலாதே, உனக்கு துணையாக உன் சாகியப்பா நான் வருவேன். உன்னை சிம்மாசனத்தில் அமர்த்தும் வரை உன்னை நான் வழி நடத்துவேன் குழந்தையே. இது உன் தந்தையின் சத்திய வாக்கு. கஷ்டங்களும் நிரந்தரமில்லை, கஷ்டப்படுத்தியவர்களும் நிரந்தரமில்லை. நிரந்தரமில்லாத உலகத்தில் காயங்களை நினைத்து கலங்காதே. இதுவும் கடந்து போகும். அன்னை இல்லாத வீடு அரண்மனையாக இருந்தாலும் அது அனாதையாகத்தான் இருக்கும். தொடக்கத்தில் நான் இருக்கின்றேன் என்பவர்கள் முடிவில் தொலைதூரத்தில் நிற்பார்கள். இதுவே நிதர்சனம். குடும்பத்தின் பொறுப்புகளும் சுமைகளும் அதிகரிக்கும் போது அலங்காரங்கள் ஒருபோதும் தேவைப்படுவதில்லை. ஏழை வாழ்வில் பசியே நோய்க்கு காரணம், பணக்காரன் வாழ்வில் உணவே நோய்க்கு காரணம். ஆடம்பரத்தை விரும்பாத தந்தை தன் குழந்தையின் ஆசைகளுக்கு மட்டும் தடைகள் போடுவதில்லை. கடவுள் படைத்த மனித கடவுள் பெற்று, கடவுள் படைத்த இன்னொரு தாய் மனைவி, கடவுள் படைத்த நம்பிக்கை சகோதரன், கடவுள் படைத்த பாசம் சகோதரி, கடவுள் படைத்த பக்கபலம் உற்றார் உறவினர்கள், கடவுள் படைத்த தன்னம்பிக்கை நண்பர்கள், கடவுள் படைத்த அத்தனை உறவுகளையும் பொய்யாக மனிதன் படைத்தது தான் பணம் குழந்தையே. பெற்றோரை நினைவில் சுமந்து, கணவனை இதயத்தில் சுமந்து, குழந்தையை கருவில் சுமந்து, குடும்ப பாரத்தை தலையில் சுமந்து, இவை அனைத்தும் சுகமான சுமையே என சிரித்துக்கொண்டே செல்பவள்தான் பெண். உழைப்பும் நேர்மையும் தற்காலிகமாக காயப்படுத்தும் மற்றவர்களா, ஆனால் ஒரு நாள் நிச்சயம் நீ கிரீடத்தை சூடுவாய் குழந்தையே. வாழ்க்கையில் கஷ்டங்களை நினைத்து எவ்வளவு நாள் இப்படியே அவற்றிலேயே தேங்கி நிற்கப் போகின்றார். அவற்றை விட்டுவிடு, புத்துணர்வுடன் வாழ். செய்யும் காரியங்களை பிடித்து மகிழ்வோடு செய். அதற்கான பலன் உன்னை தேடி வரும். உன் கைப்பிடித்து உன் பாதையில் உன்னுடனே நான் அழைத்துச் செல்கின்றேன். உன் கண்ணீர் என் கண்ணீர், உன் வலி எனது வலி, நிச்சயம் சரி செய்வேன். நீ ஜெயமாக நிம்மதியுடன் வாழ்வாய் குழந்தையே. உன் அம்மாவாக அப்பாவாக என்றும் நான் உன்னை அரவணைப்பேன். பிறருக்கு கொடுக்கும் நிலை என்னிடம் இல்லை என்றாலும் பிறரை கெடுக்கும் எண்ணம் ஒருபோதும் என்னிடம் இருந்ததில்லை என்று கர்வம் கொள் தங்கமே. உன்னை புரிந்தவர்களுக்கு மட்டும் நீ நல்ல புத்தகமாக இருந்தால் போதும். புரியாதவர்களுக்கு என்றுமே புதிராகவே இரு. விடை தெரியாமல் அலையட்டும். உனக்கு எது நல்லது என்று உன்னை விட உன் தந்தையாகிய எனக்கு நன்கு தெரியும். நீ வேண்டாம் என்றாலும் உனக்கு நல்லதென்றால் நான் அதை உனக்கு தந்தே தீருவேன். வாழ்க்கையில் அடிபட்ட பின்புதான் அனைவரின் உண்மையான முகத்தை புரிந்து கொள்ள முடிகின்றது. அன்பு குழந்தையே, நீ தோற்றாலும் உனது துணிவை இழக்காதே. உடலில் உயிர் உள்ளவரை உனக்கு சாதிப்பதற்கான சந்தர்ப்பங்கள் கிடைத்துக் கொண்டே இருக்கும். நம்பிக்கையுடன் எழுந்து போராடு. நிறுத்தவும் முடியாமல் தொடரவும் முடியாமல் சில தேடல்கள், நெருங்கவும் முடியாமல் விலகவும் முடியாமல் சில உறவுகள், சொல்லவும் முடியாமல் கொல்லவும் முடியாமல் சில ஆசைகள்,
மறக்கவும் முடியாமல் விருக்கவும் முடியாமல் சில நினைவுகள். இதுதான் வாழ்க்கை குழந்தையே. வாழ்த்தி பேச முடியாவிட்டாலும் தாழ்த்தி பேசுவதை குறைத்துக் கொள்ளுங்கள். வாழ்க்கை சிறப்பாகும். நீ ஒன்றை எதிர்பார்த்து நிற்கும் போது நீ எதிர்பார்க்காத ஒன்றை கொடுப்பது தான் வாழ்க்கை குழந்தையே. நம்பி அவனுக்கு கசப்பு கொடுப்பேன், எதிரிக்கு இனிப்பு கொடுப்பேன். இறுதியில் கசப்பு மருந்தாகும், இனிப்பு நோயாகும். எத்தனை பேரிடம் பழகினோம் என்பதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை. அத்தனை பேரில் ஒரே ஒருவர் மட்டும் உன் குணத்தையும் மனதையும் புரிந்து கொண்டு உன்னிடம் உண்மையா உயிரா இருப்பதில் இருக்கின்றது நட்பும் அன்பும். உன்னை அழ வைக்கவும் விழ வைக்கவும் ஆயிரம் பேர் இருந்தாலும் உன்னை வாழ வைக்க உன் சாயப்பா நான் இருக்கின்றேன் என்பதை மறந்து போகாதே. கடுமையான கஞ்சத்தனம், தகுதியற்ற தற்பெருமை, எல்லையற்ற பேராசை ஆகிய மூன்று மனிதனை வீணாக்கிவிடும். நீ துவண்டு போகும் சமயத்தில் யாரும் இல்லை என்று கலங்காதே. ஏதோ ஒரு உருவில் உனக்கு துணையாக நான் வருவேன் குழந்தையே. எந்த எல்லைக்கும் போகலாம் என்ற நிலை இருந்தும் தன்னையும் ஓர் எல்லைக்குள் நிறுத்தி வாழ்பவனே நல்ல மனிதன் ஆவான். நீ அடுத்தவர்களுக்கு எதை கொடுக்கின்றாயோ அதையே வட்டியும் முதலுமாக கடவுள் உனக்கு திருப்பித் தருவார். அது அன்பானாலும் சரி, துரோகமானாலும் சரி. நீ எவ்வாறு பேச கற்றுள்ளாயோ அதே போல் மௌனத்தையும் கற்க பழகு. பேச்சு உனக்கு வழிகாட்டலாம், ஆனால் மௌனம் நிறைய சந்தர்ப்பங்களில் உன்னை பாதுகாக்கும். யாரோடும் இங்கு ஒப்பிட்டு பார்த்து வாழ்வதல்ல வாழ்க்கை. உன்னை இந்த உலகிற்கு யாரையும் ஒப்பிட இயலாத வண்ணம் உன் தனித்துவத்தை காட்டி சாதனை படைப்பது தான் வாழ்க்கை குழந்தையே. உலகமே நினைத்தாலும் ஒரு உண்மையான அன்பை தர முடியாது. ஆனால் ஒரு உண்மையான அன்பு நினைத்தால் ஒரு உலகத்தையே தர முடியும். ஒவ்வொரு சூழ்நிலையிலும் புத்திசாலித்தனத்தோடும் விவேகத்துடனும் செயல்படு. தூய்மையான உன் உள்ளத்தில் துன்பங்களை விளக்க நான் இருக்கின்றேன். நீ விரும்பும் உறவு உன்னை தேடி வரும் நேரம் சுபிக்ஷமாக வாழப்போகின்றார். அதற்கு நான் பொறுப்பு குழந்தையே. உன்னை என் பிள்ளை என்று தெரியாமல் உனக்கு எதிராக ஒரு சதி செய்ய திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் உன்னுடன் இருப்பது நான் என்று தெரியவில்லை. அந்த சதியை வைத்தே அவர்களுக்கு பாடம் கற்பிப்பேன். என் பிள்ளைகளை காப்பதே என்னுடைய வேலை. ஒருவர் மீது ஒருவர் அன்பு காட்டி வாழும் போது அவர்களின் வாழ்க்கையில் வசந்தம் வீச ஆரம்பிக்கும். எத்தனை துன்பங்கள் வந்தாலும் நடப்பதெல்லாம் நன்மைக்கே என்று என் மேல் முழு நம்பிக்கையை வை. மலை அளவு துன்பம் கூட கடுகு போல மாறிவிடும். எனது உதியை உன் நெற்றியிலும் உனது பக்தியை உள்ளத்திலும் பூசிக்கொள். அனைவர் மீதும் கருணை கொண்ட இந்த பக்கிரி அன்புடன் உன்னையும் பாதுகாப்பேன். என் வைரமே, எந்த சூழ்நிலையிலும் நீ தைரியமாக இரு. உன் எண்ணத்திற்கு மாறாக எதுவும் நடக்காது குழந்தையே. நான் யாரையும் உன்னிடம் நெருங்க கூட விடமாட்டேன். நான் சொன்னது தான் நடக்கும். நீ தைரியமாக செல். உன்னை கவலைப்பட வைக்கும் அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன். சுயநலம் நிறைந்த உலகம் இது. உன் அருமை புரியாதவர்களுக்காக நீ கவலைப்பட்டு உன் மதிப்பை நீ குறைத்துக் கொள்ளாதே. புற்களின் மீது விழும் பனித்துளி எவ்வாறு நிலையில்லாததோ அதுபோலவே மனித வாழ்க்கையும் நிலையற்றது. ஜெயித்து கொண்டே இரு. நீ வளரும் வரை அல்ல, உன்னை வெறுத்தவர்கள் உன்னை பார்த்து வியந்து வாழ்த்தும் வரை. வலிகள் தந்த காயங்களை விட சில வார்த்தைகள் தந்த காயங்கள் தான் அதிகமாக இருக்கின்றது உனக்கு. கலங்காதே. உன்னை விட உனது பிரச்சனைகளை பற்றி உன்னை படைத்தவனுக்கு நன்றாக தெரியும். அவன் மீது முழு நம்பிக்கை வை. அவன் உன்னை கண்டிப்பாக காப்பான். நன்றி மறந்தவர்களை எண்ணி நீ நிம்மதி இழக்காதே. உன் உதவியை மனிதர்கள் மறக்கலாம், ஆனால் தெய்வம் மறப்பதில்லை. நினைத்தது நடக்குதோ இல்லையோ, ஆனால் நினைத்து கூட பார்க்க முடியாத பல விஷயங்கள் உன் வாழ்வில் நடந்து கொண்டு தான் இருக்கின்றது. கலங்காதே தங்கமே. நான் தான் உன் வாழ்க்கையில் வந்துவிட்டேன் அல்லவா. இனி உனக்கு அனைத்தும் நல்லதே நடக்கும். உன் சாயப்பா நான் இருக்கும் வரை உன்னை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. நீ அமைதியாக இரு. உன் வாழ்க்கை என் கையில், என் கை உன்னிடத்தில். நான் உன்னுடன் தான் இருக்கின்றேன். உன்னை விட்டு உன் சாயப்பா எங்கும் செல்ல மாட்டேன். என்னை திட்ட உனக்கு அனைத்து உரிமையும் உண்டு குழந்தையே. என் மகள் என்னை திட்டினா நான் ஏன் கோபம் கொள்ளப் போகின்றேன்? நீ என் செல்ல மகள். நீ வாழ்வில் நன்றாக உயர்ந்து தலை நிமிர்ந்து வாழ்வாய். இது உன் தந்தையின் பரிபூர்ண ஆசிர்வாதங்கள் உனக்கு. இனி உன் வாழ்வில் அனைத்தும் நல்லதே நடக்கும். நான் இருக்க பயம் ஏன்? கவலை கொள்ளாதே. மகிழ்ச்சியோடு இரு. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியனா
என்றும் துணையாக இருப்பேன் என்றென்றும் முன்னினைவில் உன் சாயப்பா.